பிக் பாஸ் சீசன் த்ரீயோட டே டூ ஒன் நேத்து சண்டே சச்சரவு காதல் முதல் அப்படின்னு எல்லாமே இருந்ததுன்னு தான் சொல்லணும். காலையில ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே ரவுடி பேபி சாங்குக்கு வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே எந்திரிச்சாங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து ஒரு டாஸ்க் கொடுத்தாரு, அது என்னன்னு பார்த்தோம்னா சாண்டி மாஸ்டர் கிட்ட எல்லாருமே பாட்டு கத்துக்கணும், எஸ்பெஷலி தொகுர் ராகத்துல கத்துக்கணும் அப்படிங்கறது வந்து அந்த டாஸ்க். சோ அதனால எல்லாருமே சாண்டி மாஸ்டர் கிட்ட வந்து பாட்டு கத்துக்கிட்டாங்க. சாண்டியும் வந்து டான்ஸ் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம சிங்கிங்லயும் வந்து செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணாரு. மத்த ரூம்மேட்ஸ் எல்லாரும் கார்டன் ஏரியால விளையாண்டுட்டு இருக்கும் போது சாண்டி மாஸ்டரும் மோகன் வைத்தியாசரும் பாட்டுக்கு பாட்டு பாடி விளையாண்டுகிட்டு இருந்தாங்க. சோ இதுக்கு நடுவுல லொசிலியாவும் மதுமிதாவும் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா மோகன் வைத்தியா அவங்களே கலாச்சி அனுப்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறமா நம்ம ப்ரோமோல பார்த்த மாதிரி எல்லாருமே வந்து ஹால்ல உட்காந்து எந்தெந்த கேப்டனுக்கு என்னென்ன குறை இருக்கு, அதை எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அந்த டயத்துல வனிதாவுக்கும் சாக்ஷி அகர்வாலுக்கும் ஒரு வாக்குவாதம் ஒன்னு ஆரம்பிச்சு. அது எதை பத்தி பாக்கும்போது சாக்ஷி அகர்வால் வந்து எனக்கு பொங்கல் பிடிக்காது அப்படின்னு சொல்லும் போது வனிதா மேம் வந்து உங்களுக்கு பொங்கல் பிடிக்காதா இல்ல உடம்பு கொத்துக்காதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ ஃபைனலா யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ அதை பார்த்து உங்களால எவ்வளவு பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சேரன் சார் ஐடியா கொடுத்து அந்த கான்வர்சேஷன் வந்து ஒரு எண்டு கொண்டு வந்தாரு. ஆனா இந்த கான்வர்சேஷனை பத்தி ஒரு சீக்ரெட் கேங் வந்து பாத்ரூம்ல நின்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா கவின், சாக்ஷி அகர்வால், அப்புறம் அபிராமி. சோ அதுக்கப்புறம் கவின், ஷெரின், அபிராமி மூணு பேருமே பாத்ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது கவின் வந்து இந்த மாதிரி எனக்கு அஞ்சு பேருமே பிடிக்கும், நான் அஞ்சு பேருமே சைட் அடிக்க தான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஆனா அதுக்கு அபிராமி வந்து இல்ல உண்மையிலே எனக்கு உண்மையில கிரஷ் இருக்கு, நான் வந்து சீரியல் பார்த்ததே வந்து உனக்காக தான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இருந்தாலுமே கவின் வந்து அதை அவாய்ட் பண்ற மாதிரியே தான் பேசியிருந்தாரு. எப்படி போன சீசன்ல ஐஸ்வர்யாவும் யாஷிகாவும் ஒன்னா சுத்திட்டு இருந்தாங்களோ இந்த சீசன்ல அதே மாதிரி ஷெரீனும் அபிராமியும் ஒரே மாதிரி சுத்திட்டு இருக்காங்க. சோ கவின் வந்து அபிராமி அவாய்ட் பண்ண விஷயம் ஹவுஸ் மேட்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. இந்த சீசன்ல ஒரு காதல் கதை ஓடுது அப்படின்னு எல்லாருமே தெரிஞ்சுட்டாங்க. சோ அடுத்ததா ஈவினிங் வந்து கார்டன்ல எல்லாருமே டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் போது வந்து கேட் ஓபன் ஆச்சு. அந்த சர்ப்ரைசிங் கண்டஸ்டன்ட் வந்து அப்பதான் உள்ள வந்தாங்க. சோ அந்த சர்ப்ரைசிங் கண்டஸ்டன்ட் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா மீரா மிதுன். இவங்க ஒரு மாடல், அப்புறம் துருவங்கள் 16 படத்திலே நடிச்சிருக்காங்க. ரீசெண்டா யூடியூப்ல கூட மாடல் ஷோஸ் கண்டக்ட் பண்றத பத்தி நிறைய இஷ்யூஸ் இவங்க சம்பந்தமா போய்கிட்டு இருந்துச்சு. இவங்களோட என்ட்ரினால சாக்ஷி அகர்வால் அப்புறம் அபிராமி ரெண்டு பேருமே செம காண்டாயிட்டாங்க. சோ அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் மீரா மிதுன் வந்து கேங்ல சேர்த்துக்கிறதுக்கான டாஸ்க் நடந்துச்சு. ஆனா அபிராமி சாக்ஷி அகர்வால் கொடுத்த டாஸ்க் வந்து டாஸ்க் மாதிரி தெரியல, வேணுக்குனே கடுப்பேத்தின மாதிரி தான் தெரிஞ்சது. அபிராமி வந்து மீரா மிதுன்ட்ட கிளாசிக்கல் டான்ஸ் ஆட சொல்லி டாஸ்க் கொடுத்திருந்தாங்க. அவங்களும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு கிளாசிக்கல் டான்ஸ் ஆடினாங்க. ஆனா இது நல்லா இல்ல அப்படின்னு சொல்லி காண்டேத்திட்டாங்க. அவங்களுக்கு அடுத்து சாக்ஷி அகர்வாலும் நான் யாருன்னே தெரியாதுன்னு சொன்னீங்க, நான் எதுக்கு உங்களுக்கு டாஸ்க் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசி காண்டாக்கி விட்டாங்க. சோ இவங்க மூணு பேருக்குள்ள ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கறது மட்டும் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே கிளியரா தெரிஞ்சது. சோ ஃபைனலா அபிராமியும் சாக்ஷி அகர்வாலும் கேமரா முன்னாடி வந்து அவங்களோட வே ஆஃப் ஸ்பீக்கிங் ஆட்டிடியூட் எதுவுமே எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது போக இனிமே இந்த விஷயத்துல நம்ம ரெண்டு பேரும் தலையிட வேணாம், மத்த ஹவுஸ்மேட்ஸ்க்கு மீரா மிதுனை பிடிச்சிருந்தா அவங்க கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கட்டும், நம்ம ரெண்டு பேரும் இனிமே இதுல இன்வால்வ் ஆகுறத குறைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசிஷன் எடுத்தாங்க. சோ ஜூலியோட கேரக்டர் ரீப்ளேஸ் பண்றதுக்காக தான் இந்த சீசன்ல மீரா மிதுனை கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.